சில நேரங்களில் நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கையை நினச்சி பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாகவும் மனதுக்கு நிறைவாகவும் இருக்கும். இந்த வாழ்க்கை மாதிரி நமக்கு எப்போவுமே அமையணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அதுக்கு நிறைய பணம் வேணுமா இல்லை பொருள் வேணுமா? கண்டிப்பாக இல்லைங்க, உடல் ஆரோக்கியம்தான் வேணும். கோடி பணம் வச்சுருந்தாலும் நம்மக்கிட்ட ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா நம்மளால் இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி கண்டிப்பாக வாழவே முடியாது. அழகான வாழ்க்கைக்கு அளவான உடற்பயிற்சியும் உணவும் தேவை. அதை பழக்கப்படுத்திக்கிறதுக்காக தான் நாம் எல்லாரும் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் சேர்ந்து பண்ணுறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், லோ கார்ப் டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சு? நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வீடியோ பார்க்கலாம் வாங்க. காலையில் எழுந்ததுமே எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுக்காக நான் வந்து முந்தன நாள் நைட்டே ஹாஃப் டீஸ்பூன் சீரகமும் ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயமும் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறியிருக்கு. அதோடய எசன்ஸ் ஃபுல்லாக இந்த வாட்டரில் வந்து நல்லா இறங்கிடுச்சு. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் 250 ml அளவுக்கு இதை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். வெந்தயம் வந்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், அதோட ரத்தத்தில் பிளட் சுகர் லெவலை வந்து நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கும். சீரகம் பற்றி சொல்லவே வேண்டாம், வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதோட நம்ம உடல் உறுப்புகளை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவுறது வந்து சீரகம் தான். அதனால தான் இது ரெண்டும் கலந்த வாட்டரை வந்து நான் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் டைம். நான் வந்து அந்த ஹாஃப் அன் ஹவரில் ஸ்கிப்பிங் தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். டேஸில் ஸ்கிப்பிங் வந்து ஜாலியாக சூப்பராக விளையாடுவோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வெயிட் லாஸ்க்காக தான் இப்போ ஸ்கிப்பிங்கை வந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதுவுமே அதிகபட்சம் வந்து 100-200 வரைக்கும் தான் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து நான் ட்ரை பண்ணவே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து 500 ட்ரை பண்ணுறது. நான் இன்னும் 10 kg ரெடியூஸ் பண்ணியே ஆகணும். அதுவும் மெயினாக எனக்கு வந்து ஃபேட் ரெடியூஸ் ஆகாத இடம்னு பார்த்தீங்கன்னா பெல்லி ஏரியாவும் பட் ஏரியாவும் ரெடியூஸ் ஆகவே மாட்டேங்குது. பட் 18 kg ரெடியூஸ் ஆகிருக்கு. அது எப்படி ரெடியூஸ் ஆகிருக்கு, எந்த இடத்துல ஃபேட் குறைஞ்சிருக்குனே என்னால் கெஸ் பண்ணவே முடியல. மேலேருந்து கீழே வரைக்கும் ஒன்று போல் பேரல் மாதிரி இருந்தது உடம்பு. அதெல்லாம் ரெடியூஸ் ஆகி கொஞ்சம் ஷேப் வந்துடுச்சு. பட் இன்னும் வந்து அந்த பெல்லி ஃபேட்டும் பட் ஏரியாவும் வந்து ஸ்டப்பானாக இருக்குது. இதுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸசைஸும் பண்ணணும், டயட்டும் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் இந்த லாஸ்ட்டு 10 kg எனக்கு நல்லா ரெடியூஸ் ஆகும். என்னால் பண்ண முடியுமோ முடியாதோன்னு எனக்கே ஒரு டவுட் இருந்தது. பட் ஒரு நாள் ஃபுல்லாக கால்குலேட் பண்ணால் 500 பண்ணிட முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம் இருந்தது. பட் ஒரே செட்டில் என்னால் 500 பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணலை. பட் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். 200 வரும்பொழுது எனக்கு கொஞ்சம் அதிகமாக மூச்சு வாங்குற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ஒரு 50 seconds வந்து பிரேக் எடுத்துக்கிட்டேன். 400 கிட்ட வரும்பொழுது எனக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குச்சு, என் ட்ரெஸ்ஸே நனைஞ்சிருச்சு, அந்தளவுக்கு ஸ்வெட் ஆச்சு. போதும், அவ்வளோதான் நம்மளால் முடியும் அப்படின்னு உள் மனசு சொல்லிச்சு. இருந்தாலும் இன்னும் 100 தானே, ஒரு 10 minutes முடிச்சிடலாம், 10 minutes முடிச்சிடலாம். நானே எனக்கு நானே வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்ட்டு பண்ணேன். பட் ஸ்கிப்பிங் பண்ணும்பொழுது எனக்கு எந்த ஒரு லெக் பெயினும் இல்லை. ஏன்னா நான் வந்து நல்லா வாக்கிங் போவேன், லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் வாக்கிங் போயிருக்கிறேன். அதே மாதிரி நிறைய எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்ததுனால எனக்கு வந்து லெக் பெயின் எதுவுமே இல்லை. மூச்சு தான் அதிகமாக வாங்குச்சு, ஏன்னா அது ஜம்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு அதிகமாக மூச்சு வாங்குச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, திருமணமான பெண்கள் வந்து ஸ்கிப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. ஏன்னா வீட்டில் உள்ள பெரியவங்கள்லாம் திட்டுவாங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால யூட்ரஸ் வந்து இறங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே இருக்காது. நம்ம வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஸ்கிப்பிங் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் இருக்காது. இதுக்கு நானே முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. பெரிய பையன் வந்து 7 வயசாகுது, 2வது குழந்தைக்கு 2.5 வயசாகுது. வெளியில் வாக்கிங் போக முடியாத பெண்கள், அதிக நேரம் எக்ஸசைஸ்க்கு செலவிட முடியாத பெண்கள் கண்டிப்பாக இந்த ஸ்கிப்பிங்கை வந்து சூஸ் பண்ணலாம். இது வந்து 20 minutes செஞ்சாலே போதும், 1 hour வாக்கிங் போனதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி ஒரு 45 minutes 50 minutes எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்குது இந்த மாதிரி ஸ்கிப்பிங் பண்ணுறது. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஃபேமிலி டாக்டரை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நாம் ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக 30 minutes நம்ம ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். பெண்கள் எப்போவுமே வந்து ஃபேமிலி ஃபேமிலின்னு ஓடிக்கிட்டே இருப்போம், நமக்குன்னு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கவே மாட்டோம். பட் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கே நம்ம வந்து ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதுக்காகவாவது நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக 500 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இவ்வளவு அதிகமாக ஸ்வெட் ஆகி நான் எக்ஸசைஸ் பண்ணது இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம். பட் ஸோ ஹாப்பி.
நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலே நான் வந்து முந்தின நாள் நைட்டே வந்து பச்சைப்பயிரை வந்து முளைக்கட்டி வச்சுடுவேன். வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நான் அதிக அளவு வந்து பச்சைப்பயிர் எடுத்துப்பேன். ஏன்னா வந்து ப்ரோட்டீன் ரிச்சாகவும் ஃபேட் ரிச்சாகவும் எடுத்துக்கிட்டு கார்ப்ஸை நம்ம குறைக்கும் பொழுது வெயிட் லாஸ் வந்து நமக்கு அதிகமாக ஆகும். அதே மாதிரி பசி அடிக்கடி எடுக்கிற தன்மையையும் வந்து இந்த ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு குறையும். கிரேவிங்ஸையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இதை வந்து நம்ம பச்சையாக எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எப்போவுமே வந்து அதே பேட்டர்ன்லேயே எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து போரிங்காக இருக்கும். பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம வந்து டயட்டில் இருக்கிறோன்ற மாதிரியான ஃபீலிங்கே இருக்காது நமக்கு. அதனால தான் இன்றைக்கி வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு தாளித்து அதை ஒரு சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, டோட்டலாகவே ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ஏன்னா நான் வந்து குக்கர்லேயே செய்ய போகிறேன். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வேறு செய்யணும், நமக்கு எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கணும் அப்படிங்கும் பொழுது நமக்கு செய்யும் பொழுது அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் இது சுண்டலுங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சுக்கிட்டேன். மற்றவங்களுக்கும் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு வந்து இது சிம்பிளாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளியை வந்து வதக்கிட்டு, பச்சை மிளகாய் பார்க்குறதுக்கு நிறைய தெரியும் பட் இதில் காரமே இருக்காது, பாசிப்பயிரையும் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துட்டேன். நல்லா வெந்துடுச்சு. ஓப்பன் பண்ணும்பொழுது ஒரு ஸ்பூன் வந்து நான் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக இது கொஞ்சம் சதசதன் இருக்கும், ஏன்னா வந்து நம்ம தக்காளி வேறு ஆட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று, நம்ம சுண்டல்லேருந்து வடிகட்டி வந்த தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றுறதில்லை, டைரெக்டாக அப்படியே இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சதசதன் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக நம்ம வந்து சுண்டல் வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றவே கூடாது, சத்து ஃபுல்லாக அதுலேயே போயிடும். அப்படியே கரெக்டாக தண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். லஞ்சுக்கு ரைஸோட அளவை மட்டும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ 10 டேஸும் அதே கப்பில் எடுக்குங்க. அதே பழகிடுச்சுன்னா அப்புறம் கண்டினியூவாக நீங்கள் ரைஸோட அளவை குறைச்சிடுவீங்க. சாப்பாட்டில் கண்டிப்பாக ஒரு பொரியலும் ஒரு கீரையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஈவினிங் பசியே இல்லை, அதனால் க்ரீன் டீயும் எடுத்துக்கல, எந்த ஸ்நாக்ஸும் எடுத்துக்கல, டைரெக்டாக டின்னர் தான். டின்னர் வந்து மோஸ்ட்லி 7 to 8 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். 2 தோசை மிளகா சட்னியும் வச்சுருக்கிறேன். 2 தோசை பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா அதோட ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 hour கழித்து ஏதாவது நட்ஸ் எடுத்துக்கோங்க, அப்போ நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி டீடாக்ஸ் வாட்டர் வேறு குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பசியே தெரியாது. டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டு நீங்கள் தூங்கிடலாம். நான் வந்து நைட்டுக்கு டீடாக்ஸ் வாட்டராக வந்து இஞ்சி டீ தான் எடுத்துருக்கிறேன். நான் இது ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இஞ்சி வாட்டர்னும் சொல்லலாம், இஞ்சி டீனும் சொல்லலாம். இஞ்சியை மட்டும் நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்குனதுக்கப்புறம் லெமன் பிழிஞ்சி அதில் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு கலந்துக்கிட்டேன். இது நல்லா டைஜஷனுக்கு சூப்பராக வேலை செய்யும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை செக் பண்ணி எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கிட்டேன். இதில் நான் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறேனா, ஏதாவது மிஸ் ஆச்சுனா கூட நம்ம வந்து மறுநாள் அதை வந்து ப்ராப்பராக திருத்திக்குவோம். அதுக்காக வந்து எனக்கு இந்த பேட்டர்ன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் டே பிளானையும் நான் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், அது வந்து ஹாட் வாட்டர். என்கிட்ட வந்து 2 ஃப்ளாஸ்க் இருக்குது, அது ஃபுல்லாக நான் வந்து மார்னிங்கே வந்து ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு நாளைக்கு வந்து நான் 1.5 லிட்டர் ஹாட் வாட்டர் குடிக்கிறேன், மிச்சம் 3 லிட்டர் வந்து நார்மல் வாட்டர் குடிக்கிறேன். ஹாட் வாட்டர் குடிக்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி குடிங்க, கண்டிப்பாக வந்து இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ போட்டு குடிக்கிறதுக்கு மறந்துடுவோம், வேலை பிஸியில், அதனால் நம்ம மார்னிங்கே போட்டு வச்சு குடிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், டயட்டில் ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.